வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூலை 14 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரைக்கு அருகே கடற்பகுதிகளுக்கு மேலே நீடித்து கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு சுழற்சி நேற்றைக்கு கடலுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக, அதாவது கீழடுக்கு கடலோடு இணைந்த சுழற்சியாக உருவானது. இப்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது. அதாவது ஒடிசாவின் வடக்கு கரையை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. பாகிஸ்தான் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சி செயலிழந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா வழியாக முழுமையாக திசை திரும்பியிருக்கிறது. தற்பொழுது மகாராஷ்டிரா கோவாவிற்கு அதிக மழைப்பொழிவை, வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. மகாராஷ்டிரா கர்நாடகாவின் வடக்கு உள்பகுதிகள் கோவாவிற்கு தொடர் மழைப்பொழிவை, பாதிக்கும் மழைப்பொழிவு கூட ஏற்படுத்தி வருகிறது. இன்னும் வரக்கூடிய 2 நாட்களிலே இந்த வங்கக்கடல் நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்து மெல்ல உள்ளே நுழைந்து ஒடிசா வழியாக வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி 1 வாரம் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மெல்ல தீவிரமடையும் என்பதனால பாகிஸ்தான் பகுதியை நோக்கி திசை மாறி இருந்த காற்று படிப்படியாக கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. படிப்படியாக கூடுதலாக திரும்பி கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும். ஏற்கனவே கேரளா கர்நாடகாவில் மழைப்பொழிவு நேற்று முதல் அதிகரித்திருக்கிறது. பாலக்காட்டு கணவாயில் நேற்று மாலை முதல் சாரல் திரும்பி விடிய விடிய மழைப்பொழிவு. உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி பகுதிகளிலையும், கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் குளிர்ந்த சீதோஷ நிலையும், உடுமலைப்பேட்டை, முக்கோணம், பொள்ளாச்சி, சமத்தூர் போன்ற பகுதிகளில் சாரல் மழைப்பொழிவையும், ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் அப்பாச்சி கொண்டிருப்பது இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவையும் கொடுத்து கொண்டிருக்கும். அதேபோல வால்பாறை, நீலகிரி மாவட்ட பகுதிகளிலையும் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. தேனி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தற்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. கேரளா கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் பிற அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது. நேற்று முன்தினம் அறிவித்தது போலவே தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதனால் வெப்பசலன மழைப்பொழிவு விலகும், தீவிரம் குறையும், சாரல் மழைப்பொழிவாக அது மாறிவிடும் என்று அறிவிக்கப்பட்டது போல் நேற்றைக்கு பெரிய பரப்பிலே மழை இல்லை. குளிர்ந்த சீதோஷ நிலையும் மேகமூட்ட வானிலையும் சாரல் வானிலையுமாக தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நிலை இப்படியே தொடரும். கேரளா கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்கின்ற மழை கர்நாடகா அணையை அது படிப்படியாக நிரப்ப தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே கபினி அணை நிரம்பி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிற நிலையில் KRS-லிருந்தும் கொஞ்சம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு 2 TMC அளவிலே தண்ணீர் மேட்டூருக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் 1 TMC எதிர்பார்த்திருந்த நிலையில் கூடுதல் நீர் 2 TMC கிடைத்து கொண்டிருக்கிற நிலையில் மேட்டூர் இனிமேல் தினசரி 2 TMC என்ற அளவில் உயரத் தொடங்கும். ஆக 13 TMC என்பது 15 ஆகவும், 17 ஆகவும், 19 ஆகவும், 21 ஆகவும், 23, 25 என்று ஆகஸ்ட் 3 வரை 2 TMC ஆக உயரும். ஆக ஆகஸ்ட் 3 இதில் ஒரு 17 நாள், 17 × 2 கிட்டத்தட்ட ஒரு 30 TMC மேல் குறைந்தபட்சம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இதன் காரணமாக மேட்டூர் மட்டம் ஆகஸ்ட் 1 50 TMC, அதாவது ஆடி பெருக்கு முடிந்த அடுத்த சில நாட்களிலேயே திறக்கக்கூடிய சாதக நீர் இருப்பாகிய 50 TMC ஆகஸ்ட் 1 எட்டும். ஆகஸ்ட் இறுதியில் கணிசமான மட்டத்துக்கு உயர்த்தும் அளவில் தினசரி 3-4 TMC கிடைக்கும் வகையில் கர்நாடகா அணை நிரம்பும். கர்நாடகா அணை நிரம்பிவிட்டால் தமிழக மேட்டூருக்கு நீர்வரத்து தொடர்ச்சியாக இருக்கும் என்பதனால் ஆகஸ்ட் இறுதியில் நல்ல ஒரு நீர்மட்டத்தை எட்டி செப்டம்பர் அக்டோபரில் அது நிரம்புவதற்கு சாதக சூழலும் தெரிகிறது.
ஆக வரக்கூடிய நாட்களிலே, அதாவது ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையும், தென்சீன கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையும், தென்மேற்கு பருவக்காற்றை தமிழ்நாட்டின் ஊடாக கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கிற காரணத்தினால, தொடர்ந்து இது இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு ஈர்த்து கொண்டிருக்கும் என்பதனால், தென்சீன கடற்பகுதி நிகழ்வு தொடர்ந்து மெல்ல அது வியட்நாம் கம்போடியா பகுதியை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு பருவக்காற்றை தமிழ்நாடு வழியாக கட்டுப்படுத்தி ஈர்க்கும் அமைப்பை ஏற்படுத்தும் என்பதனால, கேரளா கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்ட மலைப்பகுதி, அதேபோல் தேனி, கேரளாவோட ஏலக்காய் சாகுபடி பகுதி, கேரளா மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட ஒட்டுமொத்த அணைகள் நீர்பிடிப்பு பகுதி, அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மறையூர் மற்றும் ஆழியாறு பரம்பிக்குளம் நீர்பிடிப்பு பகுதிகள் சோலையாறு போன்ற பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பிடிவை ஒரு வாரத்திற்கு கொடுக்க இருக்கிறது. இதில் நீலகிரி மாவட்டத்திற்கும் வால்பாறைக்கும் ஒரு சிறந்த ஒரு மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது. அதே நேரத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஏரங்கி ஏமாவதி அதாவது கபினி கேஆர்எஸ் உள்ளிட்ட அனைத்து நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் வரக்கூடிய 15-16 மிகச்சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையை கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மலைப்பகுதி தேனி முதல் கன்னியாகுமரி வரைக்குள்ள ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை 15-16 கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி சிறுவாணி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் 15-16 சாரல் மழை கூடுதலாக எட்டும். உடுமலைப்பேட்டை முக்கோணம் மற்றும் சமத்தூர் பகுதிகளுக்கு லேசான மழை முதல் ஓடு மழைவிற்கு தற்பொழுது நனைக்கும் மழை, ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சியது போல் பெய்து கொண்டிருந்த பெய்யும் மழை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதிகரித்து கொஞ்சம் நீர் தேங்கும் அளவிற்கு கூட 15-16 ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் நீலகிரி மாவட்டத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து பவானி சாகர் அணைக்கும் நீர்வரத்தை கூடுதலாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மாயாறு பகுதிக்கும் கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழை மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சாரலாக எட்டி சாரல் மழைப்பொழிவை ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலையை பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளுக்கும் சாரலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கும் என்பதனால் கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி, இன்னும் சொல்லப்படால் மேட்டுப்பாளையத்தை ஒட்டிய பகுதி தொடங்கி மேட்டூர் வரைக்கும் உள்ள அந்த ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் ஒரு வெப்ப சலன, அதாவது தென்மேற்கு பருவமழை நேரத்தில் தென்மேற்கு பருவக்காற்று அந்த இடத்துல தடுக்கப்படும் என்பதனால் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று வெப்பசலனம் இணைந்த ஒரு மழை, அதாவது புழுக்கத்திற்கு பின் மாலை இரவு மழைப்பொழிவு அந்த இடத்தில் மட்டும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியிலையும் ஒரு மழைப்பொழிவு கிடைக்கும். பிற பகுதிகளில் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையும் கணவாய் பகுதிகளில் பெய்யக்கூடிய சாரல் மழையும் மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த சீதோஷ நிலை ஈரப்பதம் மிக்க வானிலை காரணமாக குளிர்ந்த சீதோஷ நிலையும் வெயில் குறைந்து மேலடுக்கு மேகம் இருந்து வெப்ப சலனத்தை தடுத்து கொண்டிருக்கும். ஆக தமிழ்நாட்டின் கடல் வங்கக்கடலோரம் குளிர்ந்த சீதோஷ நிலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையும் இருக்கும். மாலை இரவு நேரங்களில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இப்பொழுது மழைப்பொழிவு கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளா கர்நாடகாவிற்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை பொழிகிற காரணத்தினால வெப்பசலன மழை பெரிதாக இருக்காது. குளிர்ந்த சீதோஷ நிலையும் மேகமூட்ட வானிலையையும் அதேபோல் சாரல் மழை பொழிவையும் கொடுக்கும். ஆகவே தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சாரல் வரக்கூடிய 15-16 கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு, பிறகு ஏற்ற இறக்கத்துடன் சாரல் இருக்கும், பிறகு தெளிவான வானமாகும், பிறகு மேகமூட்டம் இருக்கும், பிறகு சாரல் வரும் என்ற வானிலையை வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு இம்மாத இறுதியில்
மேலும் ஒரு புதிய நிகழ்வு உருவாகி தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து ஒரு 10-15 நாட்களுக்கு மழைப்பொழிவு இருக்கிற காரணத்தினால, அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாலும் மழைப்பொழிவு தொடரப்போகிற காரணத்தினால, இனிமேல் மேட்டூர் ஏறுமுகத்திற்கு செல்லும் என்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலும், ஆடி பெருக்குக்கு பிறகு மிக வேகமாக ஏறும் என்பதையும், ஆகஸ்ட் இறுதியில் ஆகஸ்ட் 15 மேல் திறக்கும் அளவிற்கு தண்ணீர் கிடைக்கும் என்றும், ஆனால் அது திறக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த நேரத்தில் பயிர் செய்தால் வடகிழக்கு பருவமழையில் சிக்கிக்கொள்ளும் என்பதை நினைவில் கொண்டும், பொங்கல் நேரத்தில் அறுவடை வைத்துக் கொள்ளுமாறு நாம் அறுவடை பணிகளை விதைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே இனிமேல் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழியும், இங்கே சாரல் மழை பொழிவு இருக்கும். இதற்கு பிறகு இரண்டு பக்கமும், அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழை பொழிந்து தமிழ்நாட்டின் பாசன பகுதிகளிலையும் மழை பொழியக்கூடிய வானிலை அமைப்பும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் கொடுக்கும் என்பதையும், நல்ல ஒரு மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை பின்மழை பொழியும் என்ற சாதக சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை லானின அமைப்பும் நெகட்டிவ் ஐவோடியும் சாதக ஒரு வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும் என்றும், ஏற்கனவே கடலோரப் பகுதிகளுக்கு ++ மழையும் உள்ளே ++ மழையும் இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. மாற்றம் ஏதும் இல்லை என்ற அறிவிப்புடன் இந்த வானிலை அறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி.